வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. நம்ம திருப்பூர் ஜிஏ டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லரிங் வீடியோக்கள் எல்லாமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு, உங்கள் உற்றார்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தையல் மிஷினில் வந்து சவுண்டு வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கா, அப்போ அப்படின்னா அந்த சவுண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ரூபா செலவு பண்ணாமல் நீங்களே உங்கள் வீட்டிலே சர்வீஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மிஷினை நீங்களே ரெடி பண்ணி இந்த சவுண்ட் எல்லாமே அழகாக சூப்பராக வந்து கம்மி பண்ணிடலாம், சுத்தமாக சவுண்டே இல்லாத அளவுக்கு பண்ணிடலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிஷின் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷின் வந்து நம்ம எதனால் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷினுடைய குவாலிட்டி தரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினில் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு பாருங்களேன். ஆனால் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஓடாமல் இருந்த ஒரு தையல் மிஷின் தான். இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேக் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பல் பிளேட்டுகள் எல்லாமே சும்மா நம்ம வீல் இப்படி சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா கர 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 கரக்கு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். சரிங்களா, இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம பாபின் கேஸ் போட்டு நூல்லாம் மாட்டி கண்டிப்பாக வந்து தைக்கவே கூடாது. அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பல் பிளேட்டு, இந்த குதிரை, ஊசி, நீடில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கழட்டிடணும். கழட்டிட்டு இந்த மிஷினை வந்து நம்ம எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு தையல் மிஷினை நீங்களே சர்வீஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகாமல் நீங்களே வீட்லேயே வச்சு மிஷினை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த குதிரையை வந்து கழட்டிடலாம். சரிங்களா, அந்த குதிரையில் பாருங்கள் எவ்வளோ அழுத்து இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா கழட்டுறத ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஊசியை வந்து அதே மாதிரி கழட்டிக்கலாம். ஊசியை கழட்டியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஊசி கூட இருக்குது அப்படி இந்த பல் எல்லா கடையும் கழட்டியாச்சு. அடுத்து இந்த பல் பிளேட்டை கழுறதுக்கு ரெண்டு பக்கம் நெட் இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம இருக்கிற அந்த ஒரு நெட்டை மட்டும் நம்ம கழட்டிக்கிறோம். சரிங்களா, இந்த ஒரு நெட்டை கழட்டியாச்சு. மிஷினை வந்து நம்ம சாய்ச்சி கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த பெல்ட்டை வந்து நம்ம கழட்டி விட்டுறணும். மிஷினில் இருக்கிற பெல்ட்டை வந்து கழட்டி விட்டுறணும். நம்ம பெல்ட்டை கழட்டி விட்டாச்சு. மிஷின் லைட்டாக சாய்ச்சிங்கன்னா இந்த பல் பிளேட்டை இப்படி உருவிக்கலாம். இந்த டோர் வந்து நம்ம உருவிடலாம். இந்த பல் பிளேட்டை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ துருப்பிடிச்சி எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்னன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வருங்க, நான் அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நிற்கிது. பல் பிளேட்டே சேக் ஆகுது. இந்த உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேன்ஸ் ஆடுது. இங்கே ரெண்டு நெட் இருக்கும். இந்த ரெண்டு நெட்டையும் வந்து நீங்கள் கழட்டணும். பல வருஷமாக கழட்டாத காரணத்தால் எல்லாமே துணி ஏறி இருக்கும். பார்த்து பொறுமையாக கழட்டிங்க. உங்களுக்கு ரெண்டு திருப்பிடி மட்டும் இருந்துச்சுன்னா போதுமானது. சின்ன திருப்பிடி ஒன்றும் பெரிய திருப்பிடி ஒன்றும் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்களே கழட்டி அழகாக ரெடி பண்ணிடலாம். ரெண்டு நெட்டு இருக்கும், குட்டி நெட்டு. அந்த ரெண்டு நெட்டை பத்திரமாக பார்த்துக்கணும். நெட்டை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, இப்போ இந்த பல்லை வந்து நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். லூப்பர் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டாக இருக்குது. நம்ம இதெல்லாமே எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத பாருங்கள். இதெல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணுவோம். குட்டி திருப்பி இருந்துச்சுன்னா முதல்ல இங்கே இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஊசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்சு கிடக்குது. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலேருந்து நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா செலவுகளும் குறைக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி துருவு எல்லாமே இந்த கார்னர் எல்லாமே நீட்டாக எடுத்து விடுங்க. இந்த மண்ணு மண்ணாக இருக்குது. மண்ணெண்ணெய் இருந்துச்சுன்னா மண்ணெண்ணெய் எடுத்து விடுங்க. ப்ரஷ் எடுத்து இந்த பூண்டை நல்லா சுத்தம் பண்ணுங்க. கழட்டி சரி கழட்டாமல் அப்படியே ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் மண்ணெண்ணெய் போட்டு ப்ரஷை போட்டு நல்லா தேவையும் செய்யும். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் போது
ஒவ்வொரு பகுதியிலையும் ப்ரெஸ்ஸை வச்சு நீட்டாக நல்லா வாஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஸ்க்ரூ இருக்கக்கூடிய அத்தனை பகுதியும் மண்ணில் போட்டு நல்லா தேய்ங்க. ப்ரெஸ் வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் மண்ணை எடுத்து துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா துருக்கூடிய இந்த கசடுகள் அழுக்கு துருப்பிடிச்ச மண் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியேறிடும். எந்த அளவுக்கு மண்ணை யூஸ் பண்ணி கழுவுறீங்களோ அதை பொறுத்து தான் மிஷின் வந்து தூய்மையாக இருக்கும். இதெல்லாம் குழந்தைய கழுவியாச்சு. ஒரு வேஸ்ட் மிஷினில் டேபிள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொடர்ச்சிடலாம். அது என்ன தெரியும், அது கொஞ்சம் எல்லாம் இருக்கும். மிஷின் வந்து சரியாக பராமரிப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரியாக தைக்க முடியாது. மிஷின் வந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு செலவு வைக்கக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து மிஷினை வந்து தினமும் தைக்கும் போகிற தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷின் வந்து நீட்டாக தொடச்சுட்டு டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். மிஷின் ரொம்ப நாளைக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, ப்ரெஸ்ஸே கருப்பாயிருச்சு. எவ்வளோ அழுத்த இருக்குங்கிறத நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது உங்கள் வீட்டில் பழைய மிஷின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ப்ரெஸ் வச்சு மட்டும் சுத்தம் பண்ண முடியும். தெரியும் எல்லா அழுக்கு நம்ம பழுத்துல எடுத்துக்கலாம். பேக் டோர் பார்த்தீங்கன்னா இந்த டோரில் இருக்கிற இந்த கழிவு எல்லாமே ப்ரெஸ் வச்சுட்டு தேங்க போயிடும். ஏன்னா இந்த குதிரையோட இந்த கேப்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நாளுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வீடியோ போகிறோம். டெய்லரிங் மிஷின் வந்து இப்படி சர்வீஸ் பண்ணுவோம். டெய்லரிங் மிஷின் சம்மந்தமான கேள்வி ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உள்ள 10 ரூபா நோட் வேணால் எடுத்துக்கோங்க. 4 ஸ்க்ரூ பத்திரமா வச்சுக்கணும். அதாவது 3 ஸ்க்ரூ தான் இருந்துச்சு பல் பிளேட்டுக்கு, இன்னொரு நம்ம வாங்கியிருக்கோம். அதையும் சேர்த்து கழிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். நெட்டு அதுவாக நம்ம நீடில் வந்து இருந்து கழிச்சிருந்தது இல்லையா, புது நீடில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இல்லை பழைய நீடில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பாலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சைடு வந்து மாட்டிக்கலாம். அந்த சைடு வந்து மாற்றும் போது நல்லா பார்த்து காலம் மாட்டிங்க. இந்த கீழ் பகுதியில் இந்த கேப் வந்துருக்கும். இந்த நேரம் வந்து ஸ்க்ரூ நேரம் வச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சின்ன ஸ்க்ரூ எடுத்துக்கிறோம். பிளேட் வந்து பெண்டாக இருக்குது, அதனால் இதை மாற்றிடுவேன்.
Got it.